அண்மை செய்தி, தமிழகத்தில் இன்று 3 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. 3 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுத்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம். தமிழகத்தில் இன்று 3 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு நிகரா செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், எந்தெந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள்? வணக்கம் சுபா. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருவதன் காரணமாகவும், வங்கக்கடல்ல அடுத்த 48 மணி நேரத்தில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதன் காரணமாகவும், தமிழகத்தில் இன்றைய தினம் 3 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய 3 மாவட்டங்களிலும் இன்றைய தினம் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தென்காசி, விருதுநகர், மதுரை உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும், 3 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், தொடர்ச்சியாக அடுத்து நாளைய தினமும் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் வரக்கூடிய 6 நாட்களுக்கும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், இன்றைய தினம் 3 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்தில் உருவாகக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது தமிழ்நாடு இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில், தற்பொழுது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இந்த தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளிலுமே வளிமண்டல கீழலுக்கு சுழற்சி நிலவி வருவதன் காரணமாகவும், இந்த தினத்தில் 3 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். சுபா. வெங்கட்ரமணன், அதே மாதிரி இன்று 11 மாவட்டங்களுக்கும் மழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள்? முன்பு குறிப்பிட்டது போலவே இன்றைய தினம் 3 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையும், 11 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த மாதம் 15 தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருந்தாலும் கூட, கடந்த மாதமே ஒரு புயல் என்பது உருவானது. ஆனால் அந்த புயல் என்பது ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்தை நோக்கி நகர்ந்ததால் தமிழகத்திற்கு பெரிதான மழைக்கு வாய்ப்பு குறைவாகத்தான் இருந்தது. ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் நவம்பர் 2 வாரத்தில் வங்கக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் எனவும், இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 123% இயல்பை விட மழை பொழிவு அதிகமாக இருக்கும் என கூறப்பட்டிருக்கிறது. இப்போ வரக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுமா, புயலாக வலுப்பெறுமா என்பதை வரக்கூடிய நாட்களில் தெரிய வரும் என கூறப்பட்டிருக்கிறது. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் 3 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும், 11 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். சுபா. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.